ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிற எஸ்எம்எஸ் சர்வீஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் போயிடுங்க, tnpds.gov.in. அங்கே போனீங்கன்னா எஸ்எம்எஸ் சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் எங்களுடைய ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்தால் நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் பண்ணணும். வேறு நம்பர்லேருந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிப்ளை வராது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய நம்பர் இது தான், 9773904505. 9908090404040, 9773904050, 9808094040. இந்த ரெண்டு நம்பர் தான் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். என்ன எஸ்எம்எஸ் பண்ணணும்னு தான் கமெண்ட் இங்கே இருக்குது, PDS space 101. இந்த கமெண்ட் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் ரேஷன் ஷாப்பில் இருக்க பொருள் என்னென்ன அவைலபிள் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் அந்த ரிப்ளைவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்க விருப்பப்படுற பொருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் போக வேண்டியது இருக்காது. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து PDS space 102. இந்த கமெண்ட் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ரேஷன் ஷாப்பு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ ஓப்பனில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம், க்ளோஸில் இருந்தால் நீங்கள் போக வேண்டியது இருக்காது. ஸோ லாஸ்ட் கமாண்டு PDS space 107. இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு. உங்கள் ரேஷன் ஷாப்பில் பில்லிங் இஷ்யூ ஏதாச்சும் இருக்குன்னாக்கா நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு ரிப்ளை வரும். அதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணது நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.